மிஸ்டர் எக்ஸ் மூவியில் ஆர்யா அவருக்கான போர்ஷனை இப்போ முடிச்சிட்டாரு. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் சீக்கிரமே முடிய போகுது. நிவேதா பத்ராஜ் நடிக்கிற பருவு ஜூன் 14 ஜி5 பிரிமியர் ஆக போகுது. தமிழ் அண்டு தெலுங்குல இது பிரிமியர் ஆகும். அருண் விஜயோட வணங்கன் படம் ஜூலைல ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சிலன்னு ஒரு காதல் பார்ட் 2 எடுக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஆனா இதுல சூர்யா இல்லாம கவி நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். தக்லைஃபி மூவில அபிராமி நடிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கான போர்ஷன் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு அவங்களே அபிஷியலா சொல்லிட்டாங்க. கல்கி படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித்தோட குட் பை டக்லி மூவில இதுவரைக்கும் 2 ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு சாங்க தான் ஷூட் பண்ண போறாங்க. இப்ப அதுக்கான செட் ஒர்க் போறதா நியூஸ் வந்திருக்கு. கங்குவா ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தரோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி கங்குவால இருந்து ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அண்டு கங்குவா படம் பத்தி சிறுத்து சிவா இப்ப ரீசெண்டா விகடன் ஈவெண்ட்ல பேசியிருக்காரு. படம் சூப்பரா வந்திருக்கு, இந்த படத்தை நாங்க உங்ககிட்ட காமிக்க அவ்வளவு இருக்கும்னு அவரே பேசியிருக்காரு. சூர்யாவோட சூர்யா 44 மூவில பூஜா ஹெக்டேவும் ஜெயராமும் நடிக்க போறதா அபிஷியலா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க மூவிக்குள்ள நடிக்க போறதா ஏற்கனவே நான் சொன்னேன், இப்ப இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. இந்தியன் டூ அடை லஞ்சா சன் டிவில போடுவாங்களா இல்ல கலைஞர் டிவில போடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எதுல வேணாலும் போட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ரெண்டு சேனலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். கில்லி படம் சன்எக்ஸ்லயும் இருக்கு, ஹாட் ஸ்டார்லயும் இருக்கு, அது எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுத்துக்கிட்டே அந்த ரைட்ஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சன் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா சன்எக்ஸ்லயும் இருக்கும், நெட்ஃபிளிக்ஸ்லயும் இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும். சிம்பு கீர்த்தி சுரேஷ் கம்போ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப STR 48 கீர்த்தி சுரேஷோட பேர் அடிப்படுது. ஒருவேளை இந்த படம் மிஸ் ஆனா கூட கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த கம்போ வர வாய்ப்பு அதிகம். ஹிட்லிஸ்டுக்கான ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் கருடன் படம் பார்க்க போகும்போது எதையும் பார்க்கலான்னு தான் இருந்தேன், ஆனா இந்த படம் பக்கத்துல எங்கேயும் ஓடல, அதான் கருடன் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்கான ரிப்போர்ட் ஆவரேஜா வந்துட்டு இருக்கு. கும்கி 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு டவுட் தான். பிரபு சலமான் இப்ப வேற ஒரு படத்தை எடுக்க போறாரு. பென்ஸ் மூவில சூர்யாவுக்கு முக்கியமான ரோல் இருக்கா, பென்ஸ் மூவிக்கான டைரக்டர் யாரு, ரத்னகுமார் இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதோட டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன், ரத்னகுமார் இல்ல. பென்ஸ்லயும் சூர்யாக்கு முக்கியமான ரோல் கொடுக்கணும், அது லாரன்ஸோட படம். சூர்யா அதுக்குள்ள வர மாதிரி எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. கங்குவா மூவில ஆலியா பட்டு ஒரு கேமியோ பண்ண போறதா முன்னாடி நியூஸ் வந்துச்சு, அது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம தான் இருக்கு. ஜூன் மாசம் வரக்கூடிய பெரிய படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு பார்த்தா கல்கி மட்டும்தான். ராயனும் போஸ்ட்பண்ட் ஆக போகுது. மகாராஜா படம் தியேட்டருக்குல பெனிந்தேவா வருமா இல்ல ஓடிடியில தான் அதர் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு தியேட்டருக்குலாவே மல்டிபிள் லாங்குவேஜ்ல படம் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. புஷ்பா 2 ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனுக்கான ப்ரொடக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 150 கோடிக்கு மேல போக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நார்த் இந்தியாவில படம் கிளிக் ஆயிடும். கருடன் சேட்டலைட் ரைட்ஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல, அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். விதார்த்தோட மூவிஸ் எல்லாம் ஃபிளாப் ஆகுது, திரும்ப அவரை வச்சு படம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கிறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மைனா மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் ஹிட் ஆகாதாங்கிற நம்பிக்கையில தான் படத்தை எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்டி விதார்த்தையும் தாண்டி கதை மேல ப்ரொடியூசர்ஸ் நம்பிக்கை வைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கதை மேல இருக்கிற நம்பிக்கையில தான் விதார்த்தோட படங்கள் ஃபிளாப் ஆனாலும் இந்த கதை நல்லா இருக்கே பண்ணலாமே பண்றாங்க. 2 ஹிட்டா ஃபிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஃபிளாப்பு தான். தி கோட்டோட ஷூட்டிங் ஸ்ரீலங்கால எங்க போகுதுன்னு கேக்குறீங்க, அது கரெக்டா தெரியல. ஆனா ஸ்ரீலங்கால போறத நியூஸ் வந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. கல்கி படம் 1000 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்துக்கான பட்ஜெட் 600 கோடி கிட்ட சொல்றாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி படம் கிளிக் ஆச்சுன்னா 1000 கோடி வரும். தேரே எஸ்கிமின்னு தமிழ்ல ஷூட் பண்ணுவாங்களா இல்ல டப்பிங் தானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டப்பிங்கா தான் இருக்கும், ஏன்னா டைட்டிலே ஹிந்தில வச்சுட்டாங்க. இனிமே இது தமிழ்ல ஷூட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. வெற்றிமரன் விஜய் கூட ஒர்க் பண்ண முடியல, அஜித் கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல, நேத்து கூட இதை பத்தி நான் சொன்னேன். அஜித் வெற்றிமரன் காம்ப பத்தி டாக்ஸ் எல்லாம் போச்சுன்னு, சோ ஃபியூச்சர்ல இது நடக்கலாம். தி கோட்ல விஜயோட இன்ட்ரோ சீன் பிஎஸ்டி லியோ மாதிரி நார்மலா இருக்குமா இல்ல மாஸ்டர் மாதிரி வேற லெவல்ல இருக்குமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா மாஸ்டர் மாதிரி வேற லெவல்ல தான் கொடுத்தாக்கணும், ஏன்னா இந்த படத்தை மங்காத்தாவோட தான் கம்பேர் பண்ணுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். மங்காத்தால அஜித்தோட இன்ட்ரோ சீன் மாசா இருக்கும், சோ அதே மாதிரி தான் இங்கே ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அது கொஞ்சம் கம்மியான கூட வெங்கட் பிரபுவை ஃபேன்ஸ் திட்டுவாங்க, அது அவருக்கும் தெரியும். சோ மாசா தான் கொடுப்பாரு. மாஃபியா 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. விடுதலை 2 ஏன் டிலே ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றிமரன் ஷூட்டிங்கே ரொம்ப பொறுமையா எடுக்கிறாரு, அதான் படம் டிலே ஆகுது. ஸ்டீல் இல்ல லைன் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய படம் தெலுங்குல தான் இருக்கு, தமிழ்லன்னு பார்த்தா குட் பை டக்லில வர வாய்ப்பு இருக்கு. கிரிஷ் 4 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் இதுக்கான அப்டேட் வரப்போகுது, நான் ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன், அப்டேட் வரும்போது நான் சொல்றேன். மிருதன் 2 அப்டேட் இந்த வருஷம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அது கொஞ்சம் டவுட் தான், அப்டேட் வந்தா நான் சொல்றேன். மழை படம் ஹிட்டா ஃபிளாப்பா, பிடி சார் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்கீங்க. மழை படம் ஆவரேஜா போயிருக்கு, பிடி சார் இப்ப போய்கிட்டு இருக்கு, ஆனா ஃபிளாப்புங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. லைக்காவோட லைன் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே சன் பிக்சர்ஸ்க்கான லைன் அப்ப கேட்டீங்க, நான் அதுக்கு ரீசெண்டா தான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன், இதுக்கும் சீக்கிரமே போட்டுடுறேன். நேத்திக்கு வீடியோ எண்ட்ல ஒரு ஹீரோயினோட போட்டோ வச்சேன், அவங்க பேரை ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவங்க நேம் அஞ்சு குரியன். லியோ ஜெயிலர் பார்த்தும் கலெக்ஷன் கேட்டும் அஜித் ஏன் சின்ன சின்ன டைரக்டர் கூட படம் பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இனிமே அவர் சூஸ் பண்ணுவாரு, அவருக்கான கதை அமைஞ்சா சூஸ் பண்ணுவாரு. சூர்யா 44 செட் ஒர்க் மேக்கிங் வீடியோட லிங்க் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் யூடியூப்ல இருந்தா லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்.
இதுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தி கோட்ல இவனு தமனு சேர்ந்து மியூசிக் பண்றாங்கன்னு எப்படி சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் எனக்கு வந்த நியூஸ் தான் சொன்னேன், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மியூசிக் பண்றாங்கன்னு நியூஸ் வந்திருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு, ஆனா இன்னைக்கு கேம் கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னா கேள்வி தான் கேட்க போறேன். தளபதி விஜய் நடிச்ச திருமலை படம் இருக்குல்ல, அந்த கதை ஃபர்ஸ்ட் அஜித்துக்கு தான் போச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கதை ஒரு தெலுங்கு ஆக்டருக்கும் போச்சு, அது யாருன்னு சொல்லுங்க. இதான் கேள்வி. இன்னும் நிறைய மூவிஸ்கான் அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான் அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடயத்தில் கொடுக்குறேன்.